எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. இன்னைக்கு ரொம்ப நாளா நீங்க ரிக்வெஸ்ட் பண்ண ஒரு வீடியோ பார்க்க போறோம். அடகு வச்ச நகையை வந்து எப்படி திருப்புறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரிகாரம் கேட்டிருந்தீங்க. அதுக்கான பரிகாரம் தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ முழுசா பாருங்க, ஸ்கிப் பண்ணாம. ரொம்ப சிம்பிளான ஒரு பரிகாரம் தான். இதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வாங்க. கல்லுப்பு, இந்த கல்லுப்பு நீங்க என்ன செய்யணும்னா, நீங்க வந்து மாச சம்பளம் வாங்குறவங்களா இருந்தாலும் இல்ல நீங்க ஒரு பிசினஸ் பண்றவங்களா இருந்தாலும், அந்த முதல் பணம் அந்த மாசம் மாசம் வரும் பாருங்க, அந்த முதல் பணத்துல முதல் வேலையை நீங்க வந்து உப்பு வாங்கிடுங்க. அது வாங்குற நாள் வந்து வெள்ளிக்கிழமையா இருக்கும். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இதே மாதிரி கல்லுப்பு வாங்கிக்கோங்க. இதுக்கு தேவையானது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த கல்லுப்பு கொஞ்சமா வந்து மஞ்சள் குங்குமம் இந்த மாதிரி ஒரு கண்ணாடி போல் எடுத்துக்கோங்க. கண்ணாடி டம்ளராக இருந்தாலும் பரவாயில்ல. இது எல்லாத்தையும் எடுத்து தான் நம்ம அந்த எளிய பரிகாரத்தை பண்ண போகிறோம். இந்த பரிகாரம் நீங்கள் செய்கிறதுனால நீங்கள் வந்து அடகு வச்ச நகையை திருப்பவும் முடியும். அதே நேரத்தில் உங்கள் வீட்டில் வந்து பணத்துக்கு தட்டுப்பாடு எதுவுமே இருக்காதுங்க. நீங்கள் வந்து மனசார செய்யணும். உப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மகாலட்சுமியோட மறு உருவம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த பரிகாரத்தை சரியான முறையில் செஞ்சு பாருங்கள், நல்ல பலன் கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு கண்ணாடி போல் எடுத்துக்கோங்க. எதுக்கு அப்படின்னா, அந்த கண்ணாடி போலில் நீங்கள் உப்பு கொட்டும் போது அந்த பாத்திரம் வந்து ஒன்றும் ஆகாது, நல்லா இருக்கும். நீங்கள் இதே வேறு பாத்திரத்தில் போட்டிங்கன்னா அந்த உப்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாத்திரத்தை அரைச்சிரும். அதனால் கண்ணாடி போல் எடுத்துக்கோங்க. இல்லை ஒரு டம்ளர் மாதிரி ஒரு கிளாஸ் மாதிரி இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். உப்பை இது ஃபுல்லாக வந்து நிரப்பிக்கோங்க. கீழே கொட்டாமல் நல்லா ஃபுல்லாக நிரப்பிக்கோங்க. இந்த பரிகாரத்தை வந்து பெண்கள் தான் செய்யணும். பெண்கள் வந்து அதுவும் காலை வேலையில் செய்யுங்க, இல்லைன்னா மாலை வேலையில் செய்யுங்க. காலையில் தான் செய்யணும் அப்படிங்கிறது கிடையாது. காலையிலையாக இருந்தால் நீங்கள் 8 மணிக்குள்ளே செய்யுங்க. ஈவினிங் டைமாக இருந்தால் 5:30 8 மணிக்குள்ளே செய்யுங்க. இதுதான் இந்த பரிகாரத்தோட ப்ரொசீஜர். இந்த உப்பை வந்து நீங்கள் அந்த கிண்ணமோ இல்லை நீங்கள் கிளாஸில் எடுக்கிறீங்களோ அதில் வந்து முழுக்க நிரப்பி விட்டுருங்க. ஃபுல்லாக வந்து நிரம்பி இருக்கணும். ஒரு 3/4 இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லாமல் ஃபுல்லாக வந்து நிரம்பி இருக்கணும். இதை வந்து நீங்கள் ஒவ்வொரு மாதமும் நீங்கள் செஞ்சாலும் பரவாயில்ல. இல்லை ஒரு மாதம் பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதோடு விட்டுட்டாலும் பரவாயில்ல. இல்லை நீங்கள் வந்து வார வாரம் பண்ணணும், பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா நீங்கள் அப்படியும் பண்ணலாம். இப்போ வந்து நான் அந்த உப்பை வந்து ஃபுல்லாக நிரப்பிட்டேன். நிரப்பிட்டு நான் பாருங்கள் இந்த நல்லா பரப்பி விடுறேன். அது வந்து அந்த பாத்திரத்தில் நல்லா டைட்டாக இருக்கணும். அப்போ வந்து நம்மளுக்கு ஃபுல்லாக நிரம்பிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அதனால் நிரம்புற வரைக்கும் முழுசாக எடுத்துக்கோங்க. இந்த பூஜையை நீங்கள் வந்து சாமி ரூமில் வச்சு பண்ணிடுங்க. சாமிக்கிட்ட வச்சு மனசார நீங்கள் வந்து என்ன வேண்டுதல் வச்சுருக்கீங்களோ அந்த வேண்டுதலை மனசுக்குள்ளே நினச்சிக்கோங்க. மகாலட்சுமிக்கு முன்னாடி இந்த உப்பை வச்சுருங்க. அதுக்கப்புறமா நம்ம இந்த உப்பை எடுத்து எங்கே வைக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ இந்த உப்புக்கு மேலே ஒரு பிஞ்ச் அளவுக்கு நீங்கள் மஞ்சத்தூள் எடுத்துக்கோங்க. அந்த மஞ்சத்தூளை நீங்கள் உப்புக்கு மேலே போடுங்க. மேலே போடும்போது நீங்கள் மகாலட்சுமியை மனசு உருக வந்து நீங்கள் வேண்டிக்கணும். உங்களுடைய வேண்டுதல் என்னவா இருக்கோ அதை நினச்சிக்கிட்டே நீங்கள் அந்த உப்பு மேலே மஞ்சத்தூள் குங்குமம் ரெண்டையும் நீங்கள் போட்டுடணும். பூஜை ரூம்ல வச்சு இந்த மாதிரி செஞ்சிருங்க. செஞ்சதுக்கு அப்புறமா நீங்க இதை என்ன செய்யணும் அப்படின்னா, உங்க வீட்டுல வந்து பீரோ இருக்கும், பீரோ இல்ல எங்க வீட்டுல வார்ட்ரோப் தான் இருக்கு, இல்ல எங்க வீட்டுல ஒரு சின்ன பொட்டி தான் இருக்கு, அதுலதான் நாங்க பணம் வைப்போம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதுக்கு பக்கத்துல, அதாவது இப்ப பீரோக்கு பக்கத்துல வைக்கிறீங்கன்னா பீரோவுக்கு பக்கத்துல சின்ன ஒரு கேப் இருக்கும் பாருங்க, அதாவது யாருக்கும் கண்ணுல படாத இடத்துல ஒரு கேப் மாதிரி இருந்துச்சுன்னா அந்த இடத்துல வச்சிருங்க. ஒருவேளை உங்க வீட்டுல வந்து சின்ன குழந்தைங்க இருக்காங்க, கீழே வைக்க முடியாது அப்படிங்கிறவங்க, மேல ஏதாவது ஷெல்ஃப் இருந்ததுனாலும் நீங்க அந்த இடத்துல வச்சுக்கலாம். இந்த உப்பு, அந்த உப்புக்கு மேல மஞ்சள் குங்குமம் ரெண்டும் போட்டிருக்கோம் இல்லையா, இதை மட்டும் எடுத்து நீங்க அங்க வச்சிருங்க. நீங்க வந்து இதை வைக்கக்கூடிய நாள் வந்து சனிக்கிழமையா இருக்கக்கூடாது. சனிக்கிழமையில வந்து நீங்க வைக்கவும் கூடாது எடுக்கவும் கூடாது. இப்போ வந்து நீங்க வெள்ளிக்கிழமையில செய்யறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருக்கேன். வெள்ளிக்கிழமையில நீங்க வைக்கலாம். அதாவது உங்களுக்கு வந்து என்ன கணக்கு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க வெள்ளிக்கிழமை வச்சீங்கன்னா சண்டே அன்னைக்கு நீங்க எடுத்துடலாம். அதாவது வெள்ளி சனி ஞாயிறு 3வது நாள் நீங்கள் வந்து எந்த நாளாக இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு ஏதாவது ஒரு நல்ல நாள், உங்களுக்கு நல்ல நாள் அப்படிங்கிறத விட உங்களுக்கு கையில் வந்து என்றைக்கு பணம் கிடைக்குதோ அன்னைக்கு இந்த உப்பை வந்து நீங்கள் பீரோ பக்கத்தில் வச்சுருங்க. வச்சுட்டு அதுலேருந்து 3வது நாள், அந்த 3வது நாள் நீங்கள் எடுக்கலாம். அந்த 3வது நாள் வந்து சனிக்கிழமையாக இருந்தால் எடுக்காதீங்க. வெள்ளிக்கிழமை வந்து யூஸ்வலாக நம்ம யாருமே அதை செய்ய மாட்டோம், அதனால் வெள்ளிக்கிழமையே எடுக்காதீங்க. இது ரொம்ப சக்தி வாய்ந்த பரிகாரங்க. நான் சொல்லி நிறைய பேர் செஞ்சுருக்காங்க, நல்ல ரிசல்ட் இருக்கும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. அதனால தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இதை நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, நகை வந்து அடகு வச்சுருக்கோம், எப்போ வந்து வாங்க போகிறோம்னு தெரியலன்னு சொல்லிட்டு. அதனால் உங்களுக்கான ஒரு சிறப்பான ஒரு பரிகாரம் தான் இந்த பரிகாரத்தை. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், நல்ல பலன் இருக்கும். இதை வந்து உங்களோட தெரிஞ்சவங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.